வெல்கம் டு பிக் ஃபேமிலி கிச்சன் இன்றைக்கி நம்ம வந்து வெள்ளை பூசணிக்காய் வச்சு டேஸ்டான சுவையான பூசணிக்காய் அல்வா தாங்க பார்க்க போகிறோம் புதுசாக நம்ம வீடியோ பார்க்குறவங்க நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க வெள்ளை பூசணிக்காய் ஒன்று எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு ரெண்டு கார்னரையும் நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் கட் பண்ணி எடுத்துகிட்டு மேலே உள்ள தோலை பூரா சீவி எடுத்துக்கலாம் நம்ம வந்து அந்த வெள்ளையாக வர வரைக்கும் நம்ம வந்து சீவி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி பூரா ஃபுல்லாக சீவி எடுத்துக்கோங்க சென்டரில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க ஏன்னா நம்ம வந்து விதையை எடுத்துடணும் இந்த மாதிரி சென்டரில் நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் நல்லா ரெண்டு சைடும் நல்லா கீறி விட்டு கட் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி எடுத்ததுக்கப்புறம் சின்ன சின்ன பீஸாக போட்டுட்டு நம்ம வந்து விதைகளை பூரா எடுத்துடலாம் எடுத்துட்டு நம்ம காய் சிறுவரை தட்டு இருக்குது இல்லைங்களா அதில் வந்து சின்ன கன்று பக்கம் வந்து நம்ம நல்லா சீவி எடுத்துக்கலாம் நல்லா சீவி எடுத்துக்கோங்க நல்லா உதிரி உதிரியாக கிடைக்கும் சிறு சில பண்ணிங்கன்னா இந்த மாதிரி நம்மளுக்கு வந்து உதிரியாக கிடைக்கும் நம்ம எல்லாத்தையும் துருவி எடுத்துக்கலாம் நல்லா துருவி எடுத்தாச்சு இப்போ வந்து இதில் வந்து தண்ணி நிறையா இருக்கும் இந்த காயிலேயே வந்து தண்ணியோடு போட்டோம்னா வேகிறதுக்கு ரொம்ப லேட்டாகும் அதனால் வந்து நம்ம வந்து தண்ணியை பூரா நல்லா புழிஞ்சு எடுத்துக்கலாம் தண்ணி நம்மளுக்கு தேவையில்லை அதனால் நல்லா புழிஞ்சு எடுத்துக்கலாம் அப்போ தான் வந்து சீக்கிரம் வந்து நம்மளுக்கு வந்து வெந்து வரும் நம்ம வந்து எல்லாத்தையும் புளிஞ்சு எடுத்துக்கலாம் இந்த மாதிரி அந்த தண்ணியை பூரா எடுத்துடலாம் இப்போ நம்மளுக்கு வந்து ஒரு கப் அளவுக்கு வந்து பூசணிக்காய் வந்து கிடச்சிருக்குது இப்போ ஒரு கடாயில் வந்து ஒரு ஸ்பூன் நெய் விட்டு நெய் நல்லா சூடாகட்டும் முந்திரி திராட்சையும் போட்டு நல்லா வறுத்தெடுத்துக்கலாம் நல்லா கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் வறுத்தெடுத்துக்கலாம் நல்லா கலர் மாறட்டும் நல்லா வறுத்தெடுத்துக்கங்க ரொம்ப வச்சிங்கன்னா தீஞ்சிடும் தீயை வந்து மிதமான தீ வச்சு வறுத்தெடுத்துக்கோங்க இந்த மாதிரி லைட்டாக ப்ரௌன் ஆனதும் நம்ம வந்து ஒரு தட்டில் மாற்றி வச்சுக்கலாம் அதே கடாயில் வந்து நம்ம துருவி வச்ச பூசணிக்காய் வந்து சேர்த்துட்டு நல்லா அதில் வந்து நல்லா தண்ணி விடும் அதனால் வந்து நல்லா வறுத்தெடுத்துக்கங்க இதுலேயே வெந்து வரணும் நம்ம வந்து தண்ணி வந்து சேர்க்கவே கூடாது நல்லா கலரி விட்டுக்கிட்டே இருங்க நல்லா காய் வந்து நல்லா இருக்கிற அந்த காயில் உள்ள தண்ணியிலேயே வந்து நல்லா வெந்து வரட்டும் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து வெந்து வர்றது நல்லா தெரியும் நல்லா பரட்டி விட்டுட்டே இருங்க அப்போ தான் வந்து ஈவனாக எல்லா பக்கம் வெந்து வரும் நல்லா பரட்டி விட்டுட்டே இருங்க ஒரு கப் அளவுக்கு வந்து நம்ம வந்து பூசணிக்காய் எடுத்துருக்கோம்னா ஒரு அரை கப் அளவுக்கு நம்ம வந்து சர்க்கரை சேர்த்துக்கலாம் நல்லா பரட்டி விடுங்க அப்போ தான் வந்து சர்க்கரை வந்து நல்லா கரைஞ்சி வரும் சக்கரையிலையும் தண்ணி விடுறங்காட்டி நம்ம வந்து தண்ணியே இதுக்கு சுத்தமாக சேர்க்க வேண்டியதில்லை இப்போ பார்த்திங்கன்னா நல்லா சர்க்கரை வந்து நல்லா மெல்ட் ஆயிடுச்சு நல்லா பூசணிக்காயோடு நல்லா வெந்து வரட்டும் நல்லா கலரி விட்டுக்கிட்டே இருங்க நம்ம வந்து அப்போ தான் காய் வந்து நல்லா ஈவனாக வெந்து வரும் நல்லா பரட்டி விட்டுக்கிட்டே இருக்கணும் பார்த்திங்கன்னா எவ்வளவு தண்ணி விட்டுருக்குன்னு பாருங்கள் சர்க்கரையெல்லாம் கொஞ்சம் வாசனைக்காக ஏலக்காய் பொடி தூவுறோம் நல்லா பரட்டி விட்டுட்டே இருங்க இது வந்து சீக்கிரம் பத்து நிமிஷத்துலேயே நம்மளுக்கு வந்து ரெடி ஆயிடும் நான் வந்து எல்லோ கலர் கொஞ்சம் கலர் சேர்க்குறேன் கலருக்காக கொஞ்சமாக சேர்த்துருக்கேன் நீங்கள் வேணால் வேறு எந்த கலர் வேணாலும் சேர்த்துக்கங்க சேர்த்துட்டு நல்லா கலரி விடுங்க இதுக்கு வந்து ரொம்ப அதிக பொருட்களெல்லாம் இல்லை நம்ம கம்மியான பொருட்கள் தான் போட்டு செய்கிறோம் அதனால் சட்டுன்னு செஞ்சிடலாம் இந்த மாதிரி நல்லா பரட்டி விட்டுட்டே இருங்க இன்னும் கொஞ்சம் தண்ணி வந்து நல்லா சுண்டி வரட்டும் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு பக்குவமாக நம்மளுக்கு வந்து தயாராகிடுச்சு இப்போ இதில் வந்து ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம் நெய் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க நெய் வந்து அதிகமாக சேர்க்கணும்னு இல்லை நீங்கள் வந்து கொஞ்சமாக சேர்த்தாலே போதும் சேர்த்துட்டு நல்லா பரட்டி விட்டுக்கோங்க இப்போ பாருங்கள் சூப்பராக நம்மளுக்கு வந்து அல்வா வந்து எப்படி தயாராகிடுச்சின்னு இப்போ இதிலையே வந்து வறுத்து வச்ச முந்திரி திராட்சையை வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா பரட்டி விட்டுக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து நல்லா எவ்வளோ திக்காக நம்மளுக்கு வந்து கிடச்சிருச்சின்னு பாருங்கள் குழந்தைகளை ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இந்த மாதிரி நீங்கள் வீட்டில் வந்து செஞ்சு கொடுத்து பாருங்கள் குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிக்கும் ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் இருக்கட்டும் இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து முழுசாக தயாராயிருச்சு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் போல் ஆரட்டும் இப்போ நெய் வேணுன்னா கூட நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரா வேணால் சேர்த்துக்கோங்க நெய் வந்து இதுக்கு வந்து கம்மியாக தான் பிடிக்கும் நீங்கள் வேணுன்னா நெய் விருப்பமாக இருந்தால் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க இப்போ வந்து சூப்பரான சுவையான நம்மளுக்கு வந்து அல்வா வந்து தயாராகிடுச்சி எவ்வளோ சூப்பராக கிடச்சிருக்குன்னு பாருங்கள் இதை மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிக்கும் டேஸ்ட்டான சுவையான அல்வா வந்து நம்மளுக்கு வந்து இப்போ தயாராகிடுச்சி நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறந்துடாமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் தேங்க் யூ